வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி நம்ம தமிழ் வகுப்பில் இலக்கண பகுதியில் எழுத்து அப்படிங்கிற ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் எதுக்காக நம்ம இலக்கணம் படிக்கிறோம் மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவது எதுனா இலக்கணம் அதனால தான் அந்த இலக்கணத்தை நம்ம படிக்கணும் நம்ம எந்த பிழையும் இல்லாமல் பேசணும் எழுதுனா அதுக்கு துணையாக இருக்கக்கூடியது இலக்கணம் தான் மொழி நமது கருத்தை பிறருக்கு தெரிவிக்க உதவுவதே மொழி 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 நம்ம சொல்கிறோம்ல இப்போ நம்ம தமிழ் மொழியை நம்ம பேசுகிறோம்ல நம்மளுடைய கருத்தை இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சொல்கிற கருத்தை உங்களுக்கு தெரிவிக்க உதவுவதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம்னா மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மொழி இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒளி வடிவம் வரி வடிவம் ஒளி வடிவம்னா பேச்சு மொழி வரி வடிவம்னா எழுத்து மொழி இப்போ என்னுடைய கருத்தை நான் இவங்களுக்கு எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்னா பேசி தெரிவிக்கலாம் அப்படி இல்லைன்னா எழுதி தெரிவிக்கலாம் அதாவது ஒளி வடிவத்திலே தெரிவிக்கலாம் அப்படி இல்லைன்னா வரி வடிவத்துக்கு தெரிவிக்கலாம் இப்போ நான் என்ன பேச நினைக்கிறேனோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன் எழுதி காட்டுவேன் அதை தான் இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒளி வடிவத்திற்கு கொடுக்கப்படும் வரி வடிவமே எழுத்து அப்படின்னு நம்ம இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும் இப்ப தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை இருநூற்றி நாற்பத்தி ஏழு அதில் உயிர் எழுத்துகள் பனிரெண்டு மெய் எழுத்துகள் பதினெட்டு உயிர்மை எழுத்துகள் இருநூற்றி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று முதலாவதாக உயிர் எழுத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு சொன்னோம் பனிரெண்டு அ ஆ இ உ ஏ ஐ ஓ இந்த பனிரெண்டு எழுத்துக்களையும் நம்ம உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம் இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது இதனுடைய அளவு மாறுபடுறதுனால அதனுடைய அடிப்படையில் உயிரெழுத்துக்களை நம்ம இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று குரில் ரெண்டாவது நெடில் குரில் நெடில் இப்போ குரில் எழுத்துக்கள் அப்படின்னா என்னதுன்னா குறுகிய ஓசை அதாவது குறுகிய கால அளவு கொண்ட எழுத்துக்களை நம்ம குரில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் அ இ உ ஏ ஓ இந்த எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் போது அதனுடைய கால அளவு மிக குறைவாக இருக்கிறதுனால அதை நம்ம குரில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ குரில் எழுத்துகள் மொத்தம் எத்தனை ஐந்து அதே போல் நெடில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் வந்து நீண்ட ஓசை அதாவது நீண்ட கால அளவு கொண்ட எழுத்துக்களை நம்ம நெடில் எழுத்துக்கள்னு சொல்லலாம் ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ இந்த எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் போது இதனுடைய அளவு எப்படி இருக்குது ரொம்ப நீண்டு ஒழிக்கிறதுனால இதை நம்ம நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஏழு குறில் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு அடுத்தது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களை மொத்தம் எத்தனை பதினெட்டு இக்கு இங்கு இச் இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம் இர் இல் இவ் இள் இல் இர் இன்னு மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இந்த மெய்யெழுத்துக்களை நம்ம வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு நம்ம மூன்று வகையாக பிரியலாம் வல்லினம் அப்படின்னா என்ன அப்படின்னா வன்மையான ஓசையுடைய எழுத்துக்களை நம்ம வல்லின எழுத்துக்கள்னு சொல்லலாம் வன்மையாக அதை உச்சரிக்கும் போது அதனுடைய உச்சரிப்பு அதனுடைய ஓசை ரொம்ப வன்மையாக இருந்துச்சுன்னா அது வல்லின எழுத்துக்கள் இப்போ பாருங்கள் இக்கு இச் இட்டு இத்து இப் இற்று இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது அதனுடைய ஓசை எப்படி இருக்குது ரொம்ப வன்மையாக இருக்கிறதுனால அது வள்ளின எழுத்துக்கள் அப்போ வள்ளின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆறு அடுத்தது மெல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள்னால் ரொம்ப மென்மையான ஓசை கொண்ட எழுத்துக்களை நம்ம என்ன எழுத்துக்கள்னு சொல்லலாம்னா மெல்லின எழுத்துக்கள் இங் இஞ்சு இன்று இந்து இம்மு இன்னு இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால இது என்ன எழுத்துக்கள்னு சொல்லலாம் மெல்லின எழுத்துக்கள் அப்ப மெல்லின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆறு வள்ளினை எழுத்துக்கள் ஆறு மெல்லின எழுத்துக்கள் ஆறு அடுத்தது இடையின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப வன்மையாக வள்ளின எழுத்து போல வன்மையாகவும் இருக்காது மெல்லின எழுத்து போல ரொம்ப மென்மையாகவும் இருக்காது இது இரண்டுக்கும் இடைப்பட்ட ஓசையுடைய எழுத்துக்களை தான் நம்ம வந்து இடையின எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ பாருங்க இ இர் இல் யு இல் இல் இந்த எழுத்துக்கள் இரண்டுக்கும் இடைப்பட்ட கால அளவு கொண்டதாக இருக்கிறதுனால இதை நம்ம என்ன எழுத்துக்கள்னு சொல்லலாம் இடையின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் மொத்தம் ஆறு வல்லின எழுத்துக்கள் ஆறு மெல்லின எழுத்துக்கள் ஆறு இடையினை எழுத்துக்கள் ஆறு அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் எப்படி வருதுன்னா உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு இந்த ரெண்டும் சேரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய எழுத்து தான் உயிர்மை எழுத்துக்கள் அப்போ உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னா இருநூற்றி பதினாறு இப்போ நம்ம உயிரெழுத்து பனிரெண்டு பார்த்தாச்சு மெய்யெழுத்துக்கள் பனி பதினெட்டும் பத்தாச்சு உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கடைசியாக இருக்கக்கூடியது என்னது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து ஒன்றே ஒன்று தான் என்னது இது அக்கு அப் அக்குங்கிற ஒரே ஒரு ஆயுத எழுத்து தான் இருக்குது இப்போ தமிழில் மொத்த எழுத்துக்கள் எத்தனை இருக்குது நம்ம பார்த்தோம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு அதில் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று அப்போ தமிழில் உள்ள மொத்த எழுத்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு எப்போ யார் கேட்டாலும் தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது மறந்துடவே கூடாது அதே போல் ஒவ்வொரு எழுத்துக்கும் எத்தனை வரும் எத்தனை எண்ணிக்கை வரும்னு யார் கேட்டாலும் நம்ம சரியாக பதில் சொல்லணும் நன்றி மாணவர்களே